அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஃபைல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதில் இரண்டு வகை இருக்குது. ஒன்று வெளியில் தெரியக்கூடியது, வெளி மூலம். இன்னொன்று உள் மூலம். வெளி மூலத்தை கண்டுபிடிச்சிடலாம், தெரியும், ஆனால் உள் மூலம் ரொம்ப சிரமம். ஸோ த இன்டர்னல் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன, அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதுக்கான தீர்வுகள் என்ன என்பதனை இந்த காணொளியிலே நாம் மிக தெளிவாக காணப்போகிறோம். அதாவது நம்முடைய ஆசனவாய் பகுதி, குதம், அந்த பகுதி வெளி உள்புறமாக, ஆசனவாயினுடைய உள் பகுதியில் அந்த இரத்த குழாய்கள் வீக்கமடைந்து அந்த பகுதியை கட்டி போல் ஆயிடும். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வலி பிரச்சனைகளை மலம் கழிப்பதிலே ஏற்படுத்தும். என்னென்ன பிரச்சனை என்பதை பார்ப்போம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். முதல்ல மலச்சிக்கல் ஏற்படும், இரத்த கசிவு ஏற்படும், வலி ஏற்படும், அரிப்பு ஏற்படும். வலினா ஊசி குத்துற மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும், நமைச்சலாக இருக்கும். அதாவது சொல்ல முடியாத டென்னஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். உங்களால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது இன்டர்னல் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடியது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நார்மலாகவே மோஷன் போகும்போது முக்கி திணறி மோஷன் போகிறது, மோஷன் வந்து ரொம்ப கல்லாட்ட காஞ்சி போன மாதிரி போகிறது, நீண்ட நாள் அந்த மலச்சிக்கல் ஒருத்தருக்கு இருப்பது, சரிங்களா? அதிக நேரம் நம்ம வந்து டாய்லெட்டில் உட்காந்து பேப்பர் படிக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த மாதிரியான இதை வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது கூட அது பிரச்சனையை கிடப்போம். அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான இருமல், தொடர்ச்சியாக இருமல் வந்தால் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். தண்ணீர் குறைவு, தண்ணி குடிக்கிறது குறைவாக இருந்தால் இருக்கும். மாவுச்சத்து பொருள்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இது வரும். குறைவான நார்ச்சத்து பொருள்களை உணவிலே எடுப்பது, இது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பிரசவ காலங்களில் அந்த ப்ரெஷர் அழுத்தம் உங்களுக்கு அந்த இதை கொடுக்கும். நீண்ட நேரம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் ஹீட்டு கொடுக்கும். அப்புறம் வயதான காலம், இது எல்லாமே என்னவாக இருக்குது, இந்த இன்டர்னல் ஃபைல்ஸ் வர்றதுக்கு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது, சரிங்களா? இதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். மீண்டும் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், தொடர்ச்சியாக மலம் போகாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகும், அந்த பகுதி அரிப்பு எடுக்கும், முக்கி திணறி போகிற மாதிரியான சூழல் இருக்கும், சில நேரங்களில் இரத்த கசிவு இருக்கும், சில நேரங்களில் காற்று மட்டும் பிரியும், மோஷன் வராது, எரிச்சல் பயங்கரமாக மோஷன் இருக்கும், மோஷன் போன பிறகு ரொம்ப நேரம் அந்த பகுதி இடுப்பு பகுதி வலி இருக்கும், உட்காந்தா வலிக்கும், நடந்தால் வலி இருக்கும், வயிறெல்லாம் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரியான பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் அசைவு இல்லாமல் சிலருக்கு படுத்திருந்தால் வலி குறையும், சிலர் எழுந்திரிச்சு நின்னாங்கன்னா வலி குறையும். ஸோ இப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குது, இந்த இன்டர்னல் ஃபைல்ஸில் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய சிம்டம்ஸ். இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா தினம் தினம் இம்சை,
அந்த மோஷன் மலம் கழிக்க போகிறதே அவங்க மிகப்பெரிய பயத்துக்குள்ளே இருப்பாங்க, கவலையில் இருப்பாங்க. ஸ்மூத்தாக யாரோடையும் பழக முடியாது, ஸ்மூத்தாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக யாரோடையும் பழக முடியாது. சொசை ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய சோசியல் பிரச்சனையாகவே இது உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸு அந்த ப்ளீடிங்லாம் ஆச்சுன்னா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து வீணாயிரும். அது சப்போஸு வெளியே தெரிஞ்சதுன்னா நமக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இது இருக்கும், சரிங்களா? அடுத்து உடல் ரீதியாக அனிமிக் கண்டிஷன் ஏற்படும், பிளட்டு ஸ்டாங்குலேட்டட் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம், அது எல்லாமே நாட்டு விழுந்த மாதிரியான இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட்டு கிளாட்டிங் அது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான பாதிப்புகளை நாம் இந்த இன்டர்னல் பயிற்சியில் பார்க்குறோம். இதுக்கு தீர்வுகள் என்ன, எப்படி இதை சரி செய்வது அப்படின்னா, முதல் விஷயம் மாவுச்சத்து, இந்த அரிசி இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதை குறைக்கணும். முதல் விஷயம் நார்ச்சத்துக்கள் உரிய நிறைந்த உணவுகளை சாப்பிடணும், பழங்கள் காய்கறிகள் இதை வந்து நிறைய எடுத்துக்கணும். காரம் மிளகாயை வந்து குறைச்சி சாப்பிடணும். இந்த மசாலா பொருட்கள், பேக்கரி ஐட்டம்ஸு இதையெல்லாம் நாம் தவிர்ப்பது மிக மிக நல்ல ஒரு விஷயம். தயிர் மோர் இந்த மாதிரியான குளுமை தரக்கூடிய நமக்கு எரிச்சலை தராத இதாக எடுத்துக்கணும். மலம் கழிக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், அதுக்குரிய மலம் இலக்கிகள் இருக்குது, அதை வந்து டாக்டர்ஸுடைய ஆலோசனை பிரகாரம் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி தண்ணீர் மிக முக்கியம், தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும், அது வார்ம் வாட்டர். அந்த வார்ம் வாட்டர் வந்து உள்ளே போய் அந்த குடல் பகுதி எல்லாவற்றையும் இலக்கம் கொடுத்து அதை உங்களுக்கு இதாயிடும். இப்போ ஒரு வீக்கம் வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒத்தரம் கொடுக்க ஹீட் ஒத்தரம் கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வார்ம் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது ஆசன வாய் பகுதியில் குடல் பகுதியில் போயிட்டு அந்த வீக்கத்துக்கு ஒத்தடை மாதிரி கொடுக்கும். அப்புறம் இன்னும் அந்த இடுப்பு பகுதி இதெல்லாம் இருந்ததுன்னா வார்ம் வாட்ரு ஹிப்பு பாத், நீங்கள் அதில் கொஞ்சம் ஹோமியோபதி டாக்டர்ஸ் கேட்டிங்கன்னா சில ட்ராப்ஸ் தருவாங்க, அதை அதில் போட்டு டெட்டால் கொஞ்சம் போட்டு அல்லது பெட்டடைன் அது கூட போட்டுக்கலாம், போட்டு அதில் உக்காந்து இருந்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வீக்கம் வலி புண்ணு இதெல்லாமே உங்களுக்கு ஹிப் பாத்தில் குறையும். இதெல்லாம் இது அதை தாண்டி நீங்கள் 100% உங்களுக்கு குணம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால், இந்த பிரச்சனையே எனக்கு வரக்கூடாதுங்க, ஒரு 2-3 மாதம் பிரச்சனை இருந்துட்டாலும் பரவாயில்ல தீர்ந்துடணும், திரும்ப காலத்துக்கு எனக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் இந்த உணவு வகைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு அடுத்து மருந்து, என்ன மருந்துனா ஹோமியோபதி மருந்துகள். ஹோமியோபதி மருந்துகள் உங்களுக்கு 100% அறுவை சிகிச்சை இல்லாமல், அறுவை சிகிச்சை பண்ணினாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் தீர்வை அளித்து உங்கள் உடலை கத்தி வைக்காமல் சரி பண்ணக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. நிறைய மருந்துகள் இருக்குங்க, சில மருந்துகளை சொல்கிறேன், ஆனால் தயவுசெய்து நீங்களாக சாப்பிடாதீர்கள். கிராஃபைட்டிஸ், ரெட்டானிக்கியா, கொலின்சோனியா, மியூரியட்டிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபர், கோபால் மெட்டாலிக்கம், ஆஸ்குலஸ், ஆல்லோஸு, இப்படி மெக்ஸாமிக்கா போல் பல மருந்துகள் இருக்குங்க. உங்களுக்கு எது சூட்டபுள், உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸு, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நோயாளி தன் உடலிலே என்ன மாதிரி உணர்வுகளை பெறுகிறார், என்ன மாதிரி வலி இருக்குது, ஊசி குத்துற மாதிரி இருக்கா அல்லது எரிச்சலாக இருக்கா அல்லது கடுத்து போகுதா, அதை நீங்கள் சொல்லணும். அதே போல் மனநிலை எப்படி இருக்குது, கோபமாக இருக்குங்க, டென்ஷனாக இருக்குங்க, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுற மாதிரி இருக்குது, இந்த மன அமைப்பையும் நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன அனுபவிக்கிறீர்களோ அந்த அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை, மன ரீதியான கஷ்டங்களை நீங்கள் எங்களிடம் சொன்னால் அதை வைத்து மருந்துகளை உங்களுக்கு சரியான வகையிலே தேர்வு செய்து கொடுக்க முடியும். மீண்டும் அது வராமல் உங்களை பாதுகாக்க எங்களால் முடியும் என்பதனை கூறி
இன்டர்னல் பைல்ஸுக்கு ஹோமியோபதி மிகச்சிறந்த தீர்வை தருகிறது, 100% தீர்வை தருகிறது என்பதனை உங்களுக்கு உத்தரவாதத்தோடு கூறி விடைபெறுகிறோம். வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.